ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. எதில் அப்படின்னா ஒளியியல், அந்த பாடத்தில் பார்ட் 2. குவிலென்ஸினுடைய பயன்பாடுகள், அதாவது இவை ஒளிப்பட கருவியில் பயன்படுகின்றன. அதாவது இது வந்து ஒரு ஒளிப்பட கருவியில் தான் இது பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன. இது வந்து உருப்பெருக்கிற ஒரு கண்ணாடியாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட்ட வீழ்த்திகள், அதாவது ஸ்லைட் ப்ரொஜெக்டர் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஸ்லைட் ப்ரொஜெக்டர் அந்த போன்ற உருவாக்கத்தில் தான் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. குவிலென்ஸ் அப்படின்னா தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுது. குளிலென்ஸ் அப்படின்னா கிட்டப்பார்வையை சரி செய்ய பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குளிலென்ஸின் வழியாக ஒளி விலகல் என்னென்னு பார்க்கலாம். குளிலென்ஸின் முன்பாக வாய்ப்புள்ள இரண்டு நிலைகளில் பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பங்கள் குறித்து காண்போம். என்னென்னா பொருள் ஈரிலா தொலைவில் உள்ள பொழுது, அதாவது பொருள் ஒன்று வந்து குளிலென்ஸினுடைய முன்பாக ஈரிலா தொலைவில் வைக்கும்போது நேரான மிகச்சிறிய மாயபிம்பம் வந்துட்டு அதாவது கொஞ்சம் சின்ன மாயபிம்பம் வந்து குளிலென்ஸினுடைய முதன்மை குவியத்தில் வந்து இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குளிலென்ஸினுடைய பொருள் ஈரிலா தொலைவில் உள்ள போது. அடுத்து பொருளானது வந்து அளவிடக்கூடிய தொலைவில் வைக்கப்படும் போது என்ன நடைபெறுதுன்னு பார்க்கலாம். அதாவது பொருள் ஒன்று வந்துட்டு குளிலென்ஸுக்கு முன்பாக அளவிடக்கூடிய தொலைவில் வைக்கப்படும் போது, அதாவது பொருள் ஒன்று வந்துட்டு குளிலென்ஸுக்கு முன்பாக அளவிடக்கூடிய தொலைவில் வைக்கும்போது குளிலென்ஸினுடைய ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் ரெண்டுக்கும் இடையே வந்துட்டு நேரான, அதாவது சிறிய மாயபிம்பத்தை வந்து இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குளிலென்ஸு பொருள் அளவிடக்கூடிய தொலைவில் உள்ள போது. அடுத்து லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே, அதாவது லென்ஸுக்கும் பொருளுக்கும் இடையில் இருக்கிற தொலைவு வந்து குறையும் போது பிம்பத்திற்கும் லென்ஸுக்கும் இடையில் இருக்கிற தொலைவு வந்து குறையுது. மேலும் பிம்பத்தினுடைய அளவை வந்து இது அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குளிலென்ஸு பொருளின் தொலைவை பொறுத்து பிம்பத்தின் அளவும் தொலைவும் மாறுபடுதல் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். அடுத்து குளிலென்ஸினுடைய பயன்பாடுகள், அதாவது இவை கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுகின்றன. அதாவது கலீலியோ தொலைநோக்கியில் வந்துட்டு இது வந்து கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்துட்டு வெளியாட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வீட்டினுடைய கதவுகளை ஏற்படுற உளவு துளைகளில் வந்து பொருத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகின்றன. அதுதான் குளிலென்ஸினுடைய பயன்பாடுகள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கூட கேட்டு இருக்காங்க. அடுத்து லென்ஸ் சமன்பாடு அப்படின்னா கோளக ஆடிகளினுடைய ஆடி சமன்பாட்டை போல தான் கோளக லென்ஸுகளுக்கு வந்து லென்ஸு சமன்பாடு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடு வந்துட்டு பொருளினுடைய தொலைவு u, பிம்பத்தினுடைய தொலைவு v மற்றும் குவியத் தொலைவு f ஆகியவற்றிற்கு தொடர்பு படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. லென்ஸு சமன்பாடானது வந்துட்டு அதனுடைய சமன்பாடு 1/F = 1/V - 1/U. இதுதான் வந்து லென்ஸினுடைய சமன்பாடு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இது வந்துட்டு குவிலென்ஸு மற்றும் குளிலென்ஸு இதுக்கு வந்து பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லென்ஸு தொடர்பான கணக்குகளுக்கு விடை காண முற்படும் போது பயன்படுத்தப்படுற அளவுகளுக்கான தகுந்த குறியீட்டை கவனத்தோடு கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குறியீட்டு மரபு அப்படின்னா லென்ஸுகளினுடைய கதிர் வரைபடங்களை பல்வேறு வகையான தொலைவுகளை வந்து அளவிடுறதுக்கு வந்து கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு வந்து பயன்படுத்தப்படுது. இந்த குறியீடு வந்து மரபின்படி, அதாவது பொருள் எப்போதும் லென்ஸிற்கு இடப்பக்கம் வைக்கப்பட வேண்டும். அதாவது பொருள் எப்போவுமே வந்துட்டு லென்ஸுக்கு இடப்பக்கமாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து தொலைவுகளும் வந்துட்டு ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தொலைவுகளுமே வந்துட்டு ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படணும். படுகதிரனுடைய திசையில் மேற்கொள்ளப்படுற அளவீடுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
படுகதிரினுடைய திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படுற அளவீடுகளை வந்து எதிர்குறியாக கொள்ளணும் அப்படின்னு, எதிர்குறியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படுற அளவுகளை வந்து நேர்குறியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும். அதாவது முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கப்படுற அளவுகளை வந்து எதிர்குறியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லென்ஸினுடைய உருப்பெருக்கம். கோலக ஆடிகளைப் போலவே கோலக லென்ஸுகளும் உருப்பெருக்கம் செய்கின்றன. அதாவது கோலக ஆடிய மாதிரி தான் கோலக லென்ஸும் வந்து உருப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிம்பத்தினுடைய உயரத்துக்கும் பொருளினுடைய உயரத்துக்கும் இடையில உள்ள தகவு உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருப்பெருக்கம் எம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. பொருளினுடைய உயரத்தை ஹெச் எனவும் பிம்பத்தினுடைய உயரத்தை ஹெச் டேஸ் எனவும் கொண்டால் இங்கே வருங்க, எம் ஈக்குவல் டு பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம் ஈக்குவல் டு பிம்பத்தின் உயரம் ஹெச் டேஸ் டிவைடட் பை பொருளின் உயரம் ஹெச். அடுத்து இந்த உருப்பெருக்கமானது வந்துட்டு பிம்பத்தினுடைய தொலைவு மற்றும் அதனுடைய பொருளினுடைய தொலைவு ஆகியவற்றை வந்து தொடர்பு படுத்த பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம் ஈக்குவல் டு பிம்பத்தின் தொலைவு பொருளின் தொலைவு ஈக்குவல் டு வி டிவைடட் பை யூ. இது வந்துட்டு உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொருளை விட பெரிய பிம்பமும் ஒன்றை விட குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெருக்கத்தினுடைய மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொருளை விட பெரிய பிம்பமும் ஒன்றை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பொருளை விட சிறிய பிம்பமும் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. அனைத்து லென்ஸுகளும் ஒளிபுகும் ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன. அதாவது அனைத்து லென்ஸுமே வந்துட்டு ஒளிபுகும் ஊடகங்களால் அளவிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊடகங்களில் வந்துட்டு வேறுபட்ட ஒளிவிலகல் எண்களை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. லென்ஸை வந்து உருவாக்குற ஒருவர் வந்துட்டு லென்ஸினுடைய வளைவு ஆரம் மற்றும் ஒளிவிலகல் எண் குறித்து அறிந்திருக்க வேண்டும். அதாவது லென்ஸு சமன்பாடானது வந்துட்டு குவிய தொலைவு பொருள் மற்றும் பிம்பத்தினுடைய தொலைவு அது எல்லாமே மட்டுமே தான் தொடர்பு படுத்துறதுனால லென்ஸினுடைய வளைவு ஆரம் ஒளிவிலகல் எண் மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை வந்து தொடர்பு படுத்தும் சமன்பாடு வந்து ஒன்று தொடர்பு படுத்துகிற ஒரு சமன்பாடு தேவைப்படுது. இந்த தேவை நிறைவேற்றுவதற்கு வந்துட்டு லென்ஸை வந்து உருவாக்குவோர் வந்துட்டு லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா உருவாக்கப்பட்டது. இச்சமன்பாட்டின் படி 1/F ஈக்குவல் டு நியூ மைனஸ் 1/R1 மைனஸ் 1/R2. இங்கே வந்துட்டு நியூ என்பது வந்துட்டு லென்ஸு செய்யப்படுத்தப்பட்ட பொருளின் ஒளிவிலகல் எண், அதாவது லென்ஸு செய்யப்படுத்தப்படுற பொருளினுடைய ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. R1 R2 என்பவை லென்ஸின் இரு கோலக பரப்புகளின் வளைவு ஆரங்கள். லென்ஸினுடைய இரு கோலக பரப்புகளினுடைய வளைவு ஆரங்கள் F என்பது குவிய தொலைவு ஆகும். F அப்படிங்கிறது வந்து குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருத்தக்கூடியவை. இது வந்து தடிமனான லென்ஸுகளுக்கும் இந்த இரு சமன்பாடுகளுக்கும் சிறிய மாற்றத்தை செஞ்சு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லென்ஸினுடைய திறன். அதாவது ஒரு ஒளிக்கதிர் லென்ஸின் மீது படுறப்போ ஒரு ஒளிக்கதிர் வந்து லென்ஸ் மீது படுறப்போ அந்த கதிரானது வந்துட்டு குவிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவானது லென்ஸின் குவிய தொலைவை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. லென்ஸ் வந்து ஒன்று தாம் மீது விழுற ஒளிக்கதிர்களை குவிக்கும் குவி லென்ஸு அல்லது விரிக்கும் குழி லென்ஸு அல்லது லென்ஸின் திறன் எனப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே லென்ஸினுடைய திறன் அப்படிங்கிறது வந்து ஒரு லென்ஸ் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. லென்ஸினுடைய திறன் அப்படிங்கிறது என்னளவில் அந்த லென்ஸினுடைய குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என வரையறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. P ஈக்குவல் டு 1/F இதுதான் வந்து குவிய தொலைவினோட தலைகீழ் மதிப்பு. லென்ஸினுடைய திறன் வந்து SI அலகு அதாவது டயாப்டர் ஆகும். இது வந்துட்டு D என்ற எழுத்தினால் குறிக்கப்படுது. இந்த லென்ஸினுடைய குவிய தொலைவு மீட்டர் M என்ற அலகாலும் இங்கே பாருங்கள் குவி லென்ஸு மற்றும் குழி லென்ஸுக்கு வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. குவி லென்ஸு குழி லென்ஸு மையத்தில் தடித்தும் ஓரிடத்துல மெலிஞ்சும் காணப்படும். மையத்தில் மெலிஞ்சும் ஓரிடத்துல தடித்தும் இது காணப்படும். இது வந்துட்டு குவிக்கும் லென்ஸு. இது வந்து விரிக்கிற லென்ஸு. இது வந்து பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தான் தோற்றுவிக்கப்படும். இது வந்து மாயபிம்பங்களை தான் தோற்றுவிக்கப்படும்.
அடுத்து தூர பார்வை குறைபாட்டை இது சரி செய்ய பயன்படுது, கிட்ட பார்வை குறைபாட்டை இது சரி செய்ய பயன்படுது. இந்த வேறுபாடால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லென்ஸினுடைய திறனானது வந்துட்டு டயாப்டர், அதாவது டி என்ற அலகால் குறிப்பிடப்படும் போது 1D ஈக்குவல் டு 1M இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டயாப்டர் என்பது ஒரு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. குறியீட்டினுடைய மரபின்படி குவிலென்ஸினுடைய திறன் நேர்குறியாகவும் குழிலென்ஸினுடைய திறன் எதிர்குறியாகவும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனித கண், அடுத்து மனித கண். மனித கண் மிகவும் மதிப்பு வாய்ந்ததும் நுட்பமானதும் உணர்வு உறுப்பாகும். அதாவது மனித கண் வந்து மிகவும் மதிப்பு வாய்ந்ததும் நுட்பமான ஒரு உணர்வு உறுப்பாக இருக்குது. அதற்கு வந்து உலக காண்பதற்கு வந்து வழியாகவும் கண்களே அமைகின்றன. முதலாவதாக கண்ணினுடைய அமைப்பு, அதாவது விழியானது வந்துட்டு ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் இருக்கிற ஸ்க்ளீரா அப்படிங்கிற ஒரு வலிமையான சவ்வுனால் கண்ணினுடைய உள்ளுறுப்புகள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணில் உள்ள முக்கியமான பகுதிகள் என்ன? கார்னியா அப்படின்னா, இது வந்து விழிக்கோளத்திற்கு முன்பகுதியில் வந்து காணப்படுற ஒரு மெல்லிய ஒளிபுகர படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னியாவை அடையும் ஒளிக்கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு விழிலென்ஸுக்கு மீது குவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரிஷ் அப்படின்னா இரு கண்ணினுடைய நிறமுடைய பகுதியாகும். இரு கண்ணின் நிறமுடைய பகுதி தான் ஐரிஷ். இது வந்து நீலம், பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படலாம். இது வந்துட்டு ஒவ்வொரு மனுஷருக்குமே வந்து தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும். இது வந்து ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண்பாவையினுடைய உள்ளே நுழையும் ஒளிக்கதிரனுடைய அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மனித கண். சிலிரியா உடலம், விழிலென்ஸு, கார்னியா, ஐரிஷ், கண் பாவை முன்கண் அறை, தொங்கு சவ்வு, பின்கண் அறை, ஸ்க்ளீரா, கோராய்டு, ரெட்டினா, விழிமைய குழி, பார்வை வட்டு, பார்வை நரம்பு. அடுத்து கண் பார்வை, இது வந்துட்டு ஐரிஷினுடைய மையப்பகுதியாகவும் இருக்குது. பொருளில் இருந்து வர்ற ஒளிக்கதிர் வந்து கண் பார்வையினுடைய வழியாக தான் விழித்திரையை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விழித்திரை, ரெட்டினா அப்படின்னா, இது வந்து விழிக்கோளத்தில் பின்புற உட்பரப்பாக இருக்குது. இது வந்து அதிக உணர் நுட்பமுடைய இந்த பகுதியில் பொருளினுடைய தலைகீழான மெய்பிம்பத்தை வந்து இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிரிய தசைகள் அப்படின்னா, விழி லென்ஸானது வந்துட்டு சிலிரிய தசைகளால் தாங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்களினுடைய தொலைவுக்கு ஏற்ப விழி லென்ஸு தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள இத்தசைகள் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விழி லென்ஸ் அப்படின்னா, இது வந்து கண்ணினுடைய மிக முக்கியமான பகுதி. இதுதான் விழி லென்ஸு. இது வந்து இயற்கையில் அமைஞ்சால் குவிலென்ஸாக செயல்படுது. அடுத்து செயல்படுற விதம், கண்ணில் உள்ள ஒளி புகும் படலமானது வந்துட்டு கார்னியா தன் மீது படும் ஒளிக்கதிர்களை, கார்னியா வந்துட்டு தன் மீது படுற ஒளிக்கதிரை வந்து ஐரிஸினுடைய மையப்பகுதியில் உள்ள கண்பாவையை நோக்கி திருப்புது. இந்த கதிர் வந்து விழிலென்ஸை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழிலென்ஸானது வந்துட்டு குவிய லென்ஸாக செயல்பட்டு இந்த கதிர்கள் வந்து குவிக்கப்பட்டு விழித்திரையில் தலைகீழான மெய்பிம்பத்தில் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிம்பம் வந்து பார்வை நரம்புகள் மூலம் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதியாக மூளையானது வந்து நேரான பிம்பத்தை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விழியேற்பமைவு திறன், அதாவது விழியேற்பமைவு திறன் அப்படின்னா, அருகில இருக்கிற தொலைவில் இருக்கிற பொருளை வந்து தெளிவாக காண்பதற்கு வந்து விழி லென்ஸ் வந்து தன்னை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு தன்மை தான் விழியேற்பமைவு திறன் அப்படின்னு சொல்றாங்க. விழி லென்ஸ் வந்துட்டு தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைச்சு சிலியரி தசைகளுக்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விழிலென்ஸ் ஆனது வந்துட்டு நெகிழும் தன்மை கொண்ட ஜெல்லி போன்ற பொருளால் ஆனது. அதாவது இது வந்து சிலியரி தசைகள்
சுருங்கி விரிவடையும் போது லென்ஸினுடைய வளைவும் குவிய தொலைவும் மாற்றி அமைக்கப்படுது. அதாவது நம்ம வந்து தொலைவில் இருக்கிறப்போ உள்ள பொருளை வந்து காணும்போது சிலிரிய தசைகள் வந்து விரிவடைவதன் மூலமாக விழி லென்ஸினுடைய தனிமன் வந்து குறைஞ்சி மெல்லியதாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விழி லென்ஸினுடைய குவிய தூரம் வந்து அதிகரிக்கப்பட்டு பொருள் வந்து தெளிவாக புலனாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக நம்ம அருகில், அதாவது நம்ம அருகில் வந்து உள்ள பொருள்களை காணும்போது சிலிரிய தசைகள் சுருங்குவதால் விழி லென்ஸ் வந்துட்டு தடிமனாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால விழிலென்ஸினுடைய குவிய தூரம் குறைஞ்சு பொருளினுடைய தெளிவான பிம்பம் விழித்திரையில வீழ்த்தப்படுது. இதனால விழிலென்ஸினுடைய குவிய தூரம் வந்து குறைஞ்சு பொருளினுடைய தெளிவான பிம்பம் வந்து விழித்திரையில வீழ்த்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்வை நீட்டிப்பு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரு அடுத்த, அதாவது ரெண்டுமே அடுத்தடுத்த ஒளி துடுப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி வந்து 1/16 வினாடியை வந்து இது வந்து விட குறைவாக இருந்தால், 1/16 வினாடியை வந்து இது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மனித கண்களில் வந்து அதை வந்து தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்ணினுடைய அண்மை புள்ளி மற்றும் சேய்மை புள்ளி. அப்படின்னா மனித கண் வந்து ஒன்றுனால தன் எதிரில் இருக்கிற பொருளை வந்து தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு, அதாவது தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அண்மை புள்ளி என்றும் அழைக்கப்படுது. இது வந்துட்டு மனிதனுடைய கண்ணுக்கு பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் என்ற அளவில் இருக்கும். கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியுதோ அந்த புள்ளி வந்து சேய்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சேய்மை புள்ளியானது வந்துட்டு ஈரிலா தொலைவில் தான் அமைஞ்சிருக்கும். அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்ணினுடைய குறைபாடுகள் என்னென்னா, இயல்பாக மனித கண்களினால் 25 சென்டிமீட்டர் முதல் ஈரிலா தொலைவு வரை உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வயது முதிர்ந்த உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால மனிதனுடைய பார்வை குறைபாடு வந்து ஏற்படுது. அதாவது கண்ணில் ஏற்படுற சில பொதுவான குறைபாடுகளை வந்து பற்றி பார்க்கலாம். கிட்டப்பார்வை, அதாவது மயோஃபியா. அப்படின்னா மயோஃபியா என்று அழைக்கப்படுற கிட்டப்பார்வை என்னும் குறைபாடு வந்துட்டு விழிக்கோளம் விழிக்கோளம் வந்து சின்னதாக சிறிது நீண்டு விடுவதனால ஏற்படுது. இந்த குறைபாடு வந்து உள்ள மனிதர்களால் அருகில் இருக்கிற பொருள்களை வந்து தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் தொலைவில் இருக்கிற பொருள்களை வந்து பார்க்க முடியாது. இந்த விழிலென்ஸினுடைய குவிய தூரம் குறைவதனால விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் உள்ள தொலைவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த குறைபாடு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கண்ணினுடைய சேய்மை புள்ளியானது வந்துட்டு ஈரிலா தொலைவில் அமையாமல் கண்ணினுடைய அண்மை புள்ளியில் நோக்கி தான் இது நகர்ந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தொலைவில் இருக்கிற பொருளினுடைய பிம்பங்கள் வந்து விழித்திரைக்கு முன்பாக தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இந்த குறைபாட்டை வந்து நம்ம சரி செய்யலாம். பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸினுடைய குவிய தொலைவு பற்றி பின்வாறு காணலாம். அங்கே பாருங்கள், ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. கிட்டப்பார்வை குறைபாடு வந்து உடைய கண், தூரப்பார்வை குறைபாடு உடைய கண். ஃபஸ்ட்டு இருக்கிறது கிட்டப்பார்வை குறைபாடு, இரண்டாவதாக இருக்கிறது கிட்டப்பார்வை குறைபாடு சரி செய்யப்பட்ட கண். பாருங்கள், அடுத்து கிட்டப்பார்வை குறைபாடு வந்துட்டு கிட்டப்பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு மனிதரால் எக்ஸ் என்ற தொலைவு வரையுள்ள பொருள்களை காண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் வந்துட்டு ஈரிலா தொலைவு வர உள்ள பொருளை வந்து காண விரும்பினாங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட வேண்டிய குழிலென்ஸினுடைய குவிய தூரம் வந்து F=-X. அதாவது எக்ஸ் என்ற தொலைவு வந்துட்டு தெளிவாக பார்க்க முடிகின்ற ஒரு நபர் ஒய் என்ற தொலைவு வரை பார்க்க விரும்பினாங்க அப்படின்னா தேவைப்படும் குழிலென்ஸினுடைய குவிய தூரம் வந்து F=X/Y/X-Y. இங்கே பாருங்கள், தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோவியா. இங்கே பாருங்கள், தூரப்பார்வை குறைபாடு உடைய கண், தூரப்பார்வை குறைபாடு சரிய செய்யப்பட்ட கண் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து தூரப்பார்வை என்று அழைக்கப்படுற ஹெப்பர்மெட்ரோஃபியா குறைபாடானது வந்துட்டு விழிக்கோளம் சுருங்கிறதுனால ஏற்படுது. குறைபாடு இருக்கிற மனிதர்களால் தொலைவில் இருக்கிற பொருளை வந்து தெளிவாக காண முடியும், ஆனால் அருகில் இருக்கிற பொருளை வந்து பார்க்க முடியாது. விழிலென்ஸினுடைய
குவிய தொலைவு அதிகரிக்கிறதுனால விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் உள்ள தொலைவு குறையிறதுனால இந்த குறைபாடு வந்து ஏற்படுது. இதனால் அண்மை புள்ளியானது வந்து 25 சென்டிமீட்டர், அதாவது அண்மை புள்ளியானது வந்துட்டு 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் அமையாமல் சேய்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த அதாவது அருகில் இருக்கிற பொருளினுடைய பிம்பங்கள் வந்து விழித்திரைக்கு அப்பால், அதாவது தொலைவு தூரத்தில் வந்து பின்புறமாக உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இந்த குறைபாட்டை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸினுடைய குவிய தொலைவை பின்வரும் முறையில் கண்டறியலாம். தூரப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதனால் டி என்ற தொலைவுக்கு அப்பால் உள்ள பொருளை வந்து மட்டுமே பார்க்க முடியும். அதாவது அவர் டிஏக்கு குறைவாக டி கேபிட்டல் லெட்டர் டி என்ற தொலைவில் அமைந்த பொருள்களையும் உள்ள பொருள்களையும் காண விரும்பினாங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட குவிய லென்ஸ் வந்துட்டு குவிய தூரம், அதாவது எஃப் ஈக்குவல் டு டிடி ஸ்மால் லெட்டர் டி கேபிட்டல் லெட்டர் டி ஈக்குவல் டிவைடட் பை டி மைனஸ் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விழியேற்ப அமைவு திறன் குறைபாடு, அதாவது மனிதனால் ஏற்படுற வயது முதிர்வு காரணமாக சிலியரி தசைகள் வந்து வலுவடையுது, மேலும் விழி லென்ஸ் வந்துட்டு தன் நெகிழ்வு தன்மையை இழக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விழியினுடைய ஏற்பமைவு திறவினால் குறைபாடு ஏற்படுது. இந்த குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகில் இருக்கிற பொருள்களை வந்து தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் குறைபாடு வந்து வயது முதிர்வு தூரப்பார்வை என்றும் அழைக்கப்படுது. சிலர் மனுஷங்களால் ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம். இந்த குறைபாடு வந்து இரு குவிய லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு குவிய லென்ஸ் மூலமாக சரி செய்யலாம். இந்த லென்ஸினுடைய மேல்புறம் குழி லென்ஸும் கிட்ட பார்வையை சரி செய்த நீண்ட தொலைவில் உள்ள பொருள்களை காணவும், கீழ்ப்புறம் குவிய லென்ஸும் தூரப்பார்வை சரி செய்வதற்கு படிப்பதற்கும் ஏற்ற வகையிலும் கொண்டு அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரெண்டு தூரமே, அதாவது கிட்ட பார்வையும் தூரப்பார்வையும் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த லென்ஸ் அமைப்பாங்க. பார்வை சிதறல் குறைபாடு அப்படின்னா, இந்த குறைபாடு வந்துட்டு உடைய கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண முடியாது. இந்த குறைபாடு மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளாலோ தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. விழி லென்ஸில் ஏற்படுற கண்புரை, கார்னியாவனால் உருவாகிற புண்கள், விழியின் மேற்பரப்பில் அதாவது விழியினுடைய மேற்பரப்பில் உண்டாகிற காயங்கள் போன்றவற்றினுடைய விழி லென்ஸின் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையினால் இந்த குறைபாடு வந்து ஏற்படுது. அதாவது இது வந்து உருளை லென்ஸுகள், அதாவது சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் மூலம் இந்த குறைபாட்டை வந்து சரி செய்கிறாங்க. நுண்ணோக்கிகள் அப்படின்னா, நுண்ணோக்கிகள் அப்படிங்கிறது வந்து மிக நுண்ணிய பொருள்களை காண உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியியல் கருவி, இது வந்துட்டு எளிய நுண்ணோக்கிகள் மற்றும் கூட்டு நுண்ணோக்கிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. எளிய நுண்ணோக்கி அப்படின்னா குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸானது வந்துட்டு எளிய நுண்ணோக்கி செயல்படுகிறது. அதாவது குறைஞ்ச குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் வந்துட்டு எளிய நுண்ணோக்கினால் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. குவி லென்ஸை வந்துட்டு, அதாவது குவி லென்ஸை வந்துட்டு கண்களுக்கு அருகில் வச்சு பொருள்களை பார்க்கும்போது பொருள்களினுடைய பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுது. இங்கே பாருங்கள், எளிய நுண்ணோக்கியில் பிம்பம் உருவாக்குதல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபி என்ற பொருளை குவி லென்ஸின் முக்கிய குவியத்திற்கும் U<F> என் வைத்து லென்ஸின் மறுபுறத்தின் வழியாக பொருளை காண வேண்டும். அதாவது குவி லென்ஸினுடைய முக்கிய குவியத்துக்கும் ஒளியியல் மையத்துக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது லென்ஸானது வந்துட்டு நேரான பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பத்தை வந்து பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பக்கத்தில் தோற்றுவிக்குது. பிம்பத்தினுடைய தொலைவானது வந்துட்டு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு, அதாவது டிக்கு சமமாக இருக்குது. இது வந்து குறைபாடற்ற கண்ணிற்கு வந்து டி ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள், இது வந்து கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடு வந்து தங்கம் செய்கிறதுக்கு, கடிகாரம் வந்து பழுது பார்க்கறதுக்கு இது செய்கிறவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்கு உதவுது. பூக்கள் மற்றும் பூச்சிகளினுடைய பாகங்களை உற்று, அதாவது ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படுது. அடுத்து கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னா,
இந்நுண்ணோக்கியின் மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுது. இந்த நுண்ணோக்கியில் வந்து மிக நுண்ணிய பொருள்களை வந்து இது காண உதவுது. இதனுடைய உருப்பெருக்கு திறன் வந்து எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை விட அதிகம். இதனுடைய உருப்பெருக்கு திறன் எளிய நுண்ணோக்கியினுடைய உருப்பெருக்கு திறனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு நுண்ணோக்கியில் பிம்பம் உருவாதல் எப்படின்னு பார்க்குறேங்க. அடுத்து குவிலென்ஸினுடைய குவிய தொலைவினை குறைப்பதன் மூலமாக நுண்ணோக்கியில் உருப்பெருக்கு திறனை வந்து அதிகரிக்கலாம். ஆனால் லென்ஸுகளை வடிவமைக்கிறதுனால உள்ள இடர்பாடுகளால் குவிய தூரத்தினை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறைக்க முடியாது. எனவே கூட்டு நுண்ணோக்கியில் வந்துட்டு உருப்பெருக்கத்தை வந்து அதிகரிக்கிறதுனால ரெண்டு குவிலென்ஸ் வந்து அமைக்கப்படுது. அதனுடைய அமைப்பு வந்து கூட்டு நுண்ணோக்கியானது வந்துட்டு அதாவது ரெண்டு குவிலென்ஸுகளை வந்து கொண்டிருக்கும். இதில் வந்துட்டு பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற குவிய குறைந்த தூரம் வந்து குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ் ஆனது பொருளுருகு குவிலென்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளுருகு வில்லை பொருளுருகு வில்லை என்றும் உற்று நோக்குபவருடைய கண்ணிற்கு அருகில் உள்ள அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் கொண்ட குவிலென்ஸ் வந்து கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கண்ணருகு வில்லை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ரெண்டு லென்ஸுமே வந்துட்டு முன்னாடி பின்னாடி நகரக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து குறுகலான குழாயினுள்ள பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படுற விதம் பொருள் ஏபி ஆனது வந்துட்டு பொருளருகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளுருகு லென்ஸினுடைய மறுபக்கத்தில் பெரிய தலைகளான மெய்பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்படுது. இந்த பிம்பமானது வந்துட்டு கண்ணு அதாவது கண்ணுருகு லென்ஸுக்கு பொருளாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிம்பம் வந்துட்டு ஏ டேஷ் பி டேஷ் கண்ணுருகு லென்ஸினுடைய முதன்மை குவியத்திற்கு அமையுமாறு கண்ணுருகு லென்ஸுக்கு சரியே செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணுருகு லென்ஸ் வந்து அளவில் பெரிய நேரான பிம்பத்தை ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்டு நுண்ணோக்கியினுடைய உருப்பெருக்கு திறனானது வந்துட்டு எளிய நுண்ணோக்கியினுடைய உருப்பெருக்கு திறனை காட்டிலும் 50 முதல் 200 மடங்கு வரை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நகரும் நுண்ணோக்கி அப்படின்னா இது 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்தறியக்கூடிய மிகச்சிறந்த கருவிகளால் ஒன்றாகும். அதாவது 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவில் மிகச்சிறிய தொலைவுகளில் மிக துல்லியமாக அளந்தறியக்கூடிய மிகச்சிறந்த கருவி தான் கருவிகளில் இது நகரும் நுண்ணோக்கியும் ஒன்று. இது வந்து வெர்னியர் தத்துவத்தினுடைய அடிப்படையில் செயல்படுது. இதனுடைய மிகச்சிற்றளவு வந்து 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைநோக்கிகள் அப்படின்னா சமீபத்தில் தோன்றிய சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதாவது வெற்று கண்ணங்களால் அந்த நிகழ்வை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. வெகு தொலைவில் உள்ள பொருளை தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருள்களை காண்றதுக்கு தொலைவில் இருக்கிற பொருள்களை பார்க்கறதுக்கு உதவும் ஒளியியல் கருவிகள் தொலைநோக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1608 ஜோகன் லிப்ரஷே என்பவரால் முதன் முதல்ல தொலைநோக்கி வந்து உருவாக்கப்பட்டது. இந்த விண்மீன்களை வந்து உற்று நோக்குவதற்கு வந்து கலிலியோ வந்து ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். அவர் வந்து கண் கண்ணாடிகள் செய்யும் கடைக்காரர் ஒருவரினுடைய கடையில் வைக்கப்பட்டிருந்த லென்ஸினுடைய வழியாக தான் இந்த தொலைவில் உள்ள கால நிலைக்காட்டியினுடைய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை கண்டறிஞ்சார். இதனை அடிப்படையாக கொண்டு தான் தொலைநோக்கியை வந்து அவர் உருவாக்கினார். இந்த தொலைநோக்கி வந்து மூலமாக வியாழன் கோளையும் சனி கோளையும் சுற்றியுள்ள வளையங்களையும் ஆராய்ந்தார். கெப்லர் என்ற இயற்பியலாளர் 1611 ஒரு தொலைநோக்கியை வந்து உருவாக்கினார். இந்த அடிப்படையில் வந்து தற்கால வானியல் வந்து தொலைநோக்கி வந்து ஒத்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸாக இருந்திருக்கு. தொலைநோக்கியினுடைய வகைகள் அதாவது ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் அதாவது ஒளிவிலகல் தொலைநோக்கிகள் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் என ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒளிவிலகல் தொலைநோக்கிகள் அப்படின்னா லென்ஸுகள் வந்து இதில் பயன்படுத்துது. கலிலியோ வந்துட்டு தொலைநோக்கி கெப்லர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளிவிலகல் அதை வந்துட்டு ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்ட அமைச்சார். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் கோலக ஆடிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. கிரீகேரியன் நியூட்டன் கேஸ்கிரெயின் தொலைநோக்கிகள் போன்றவை வந்து ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருள்களை வந்துட்டு அடிப்படையாக வச்சு தான் தொலைநோக்கிகள் வந்துட்டு வானியல் தொலைநோக்கியாகவும் நிலப்பரப்பு தொலைநோக்கியாகவும் ரெண்டு வகையாக பெரும் பிரிவாக பிரிச்சுருக்காங்க. வானியல் தொலைநோக்கி அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப்ஸ் அப்படின்னா இது வந்து வான் பொருட்களான கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்கள் துணைக்கோள்கள் போன்றவற்றை பார்க்கறதுக்கு பயன்படுது. நிலப்பரப்பு தொலைநோக்கிகள்
அப்படின்னா வானியல் தொலைவில் வந்து நோக்கி வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கிற இறுதி பிம்பமானது வந்துட்டு தலைகீழ் பிம்பமாகவும் இருக்குது. எனவே இந்த தொலைநோக்கிகள் வந்து புவி பரப்பில் இருக்கிற பொருள்களை பார்க்கறதுக்கு வந்து ஏற்றவை அல்ல என்பதால் நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவது மட்டுமே வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. அதாவது வானியல் தொலைநோக்கிகளுக்கு கிடைமட்ட இறுதி பிம்பமானது வந்துட்டு தலைகீழ் பிம்பமாகவும் இருக்கும். எனவே இந்த தொலைநோக்கிகள் வந்து புவி பரப்பில் இருக்கிற பொருளை வந்து பார்க்கறதுக்கு ஏற்றவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குறது மட்டுமே தான் வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையில இருக்கிற முக்கிய வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. தொலைநோக்கிகளினுடைய நன்மைகள், அதாவது கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்கள் குறித்த விரிவான பார்வையை தருகுது அப்படின்னு சொல்றாங்க. தொலைநோக்கிகளினுடைய ஒளிப்பட கருவியை வந்துட்டு இணைப்பதன் மூலமா வான்பொருளை வந்துட்டு ஒளிப்படம் மூலமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கியை பயன்படுத்தலாம். அதாவது குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறைபாடுகள் அப்படின்னா, தொலைநோக்கியை தொடர்ந்து பராமரிக்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைபாடு, இதை வந்து எளிதாக வேறு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியாது, இதுதான் இதனுடைய குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நினைவில் கொள்க, ஒளி அப்படிங்கிறது வந்து ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேர்கோட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிக்கதிரானது வந்துட்டு தன் பாதையிலிருந்து விலகி செல்வது ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியினுடைய திசைவேகத்திற்கும் இடையில் உள்ள தகவு தான் ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் மியூ அப்படின்னு அழைக்கிறாங்க. லென்ஸ் சமன்பாடு வந்து 1/F = 1/V - 1/U, உருப்பெருக்கம் M = H′/H = V/U, லென்ஸினுடைய திறன் வந்து P = 1/F. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக பார்க்கறதுக்கு வந்து ஏற்ப விழி லென்ஸ் வந்து தன்னை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு கொள்கிற தன்மை விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னு அழைக்கிறாங்க. நுண்ணோக்கிகள் அப்படிங்கிறது மிக நுண்ணிய பொருள்களை காணறதுக்கும் ஒளியியல் கருவியாகவும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருள்களை காண உதவும் ஒளியியல் கருவி தொலைநோக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைநோக்கிகள் ஏற்படுத்துகிறது எனில் பொருளினுடைய தொலைவை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்வு கொடுத்துருக்காங்க, F = -0.3 meter, V = -0.2 meter, லென்ஸ் சமன்பாட்டிலிருந்து 1/F = 1/V - U, 1/V - 1/U, 1/U = 1/V - 1/F, அப்போ 1/U = 1/0.-0.2 - 1/0.3 = -10^10/6. இப்போ U = -6/10 = -0.6 meter. இதுதான் என்னுடைய தீர்வு. அதாவது கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதனால 4 meter தொலைவில் உள்ள பொருளை மட்டுமே தான் காண முடியும். அவர் வந்துட்டு 20 meter தொலைவில் இருக்கிற பொருளை எப்படி காண விரும்பினாலும் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸினுடைய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கீடெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய டைம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கூட ரிப்பீட்டட் குவஸ்டின்ஸாக இருந்திருக்கு. இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.